சரி, மீண்டுமா உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். வாங்க, சில நேரம் நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது வந்து ரொம்ப ஆபத்து, எது பிடிக்காதோ அது சில நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதான்? ஆமாம், எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ அது வந்து என்னவாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும். எது பிடிக்கலையோ அது வந்து என்னவாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். சரியா? சரி, எது ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும்? மொபைல் ஃபோனா? ரைட், மொபைல் ஃபோன் தானே சொல்லுங்களுக்கு. யாராவது வேண்டான்பீங்களா? எங்களுக்கெல்லாம் மொபைல் ஃபோனே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற யாராவது? இப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்கு வந்து பாதுகாப்பு, நம்ம பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு, பரிசுத்தத்தில் பலப்படுறதுக்கு, தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம முன்னேறதுக்கு அது பாதுகாப்பு. ஸோ இப்போ நம்ம ஏதோ வந்தோம் கூடணும் அப்படின்ட்டு போகாமல், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் என்ன செய்யணும், அதை பெருக்கிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க, ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க, அப்படி நம்ம பழகணும். சரியா? சரி. ஸோ அடிக்கடி நம்ம மொபைல் ஃபோனை பற்றி ரொம்ப சொல்லியாச்சு. சரி, இப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஸோ நம்முடைய மத்தியில் ராஜாக்கண்ணா சார் வந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நம்ம கைகளை தட்டி எல்லாரும் பென் அண்ட் நோட் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், நோட்ஸ் எடுங்க. சரி, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? ரெகுலராக கேட்குற க்வெஸ்சன், ரெகுலரான ஆன்சர். ஆ, ரொம்ப சந்தோஷம் உங்களெலாம் பார்ப்பதில், ரொம்ப சந்தோஷம். பாஸ்ட்டு கொஞ்சம் செய்தி எடுத்துட்டாங்க, என்னோடய செய்தியை கொஞ்சம் சொல்லிட்டாங்க முன்னாடியே. சரி, இப்படிப்பட்ட கூட்டங்கள் திருச்சபைகளில் ஒழுங்குபடுத்துறது நோக்கம் அடுத்த காரியத்துக்கு வளரணும். வாலிப பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், அடுத்த லெவலுக்கு நீங்கள் வளரணும். நிறைய தம்பிமார் இருக்கிறாங்க, நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வரல பரவாயில்ல, ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாரையும் அழைத்துட்டு வருவார். கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது, பாளையங்கோட்டையில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, 3 ஆண்டுகள் ஜபக்குழுவை சேர்ந்த தம்பிமார் என்னை விரட்டிகிட்டே இருப்பாங்க. 3 ஆண்டுகள் விரட்டுவாங்க. நான் 3 ஆண்டு டிமிக்கி கொடுத்துட்டு வருஷத்துக்கு 1 மீட்டிங் அல்லது 2 மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் நாட்கள் சென்ற பொழுது, காலங்கள் சென்ற பொழுது, கர்த்தர் சரியாக பிடிச்சு கொண்டார். இப்போ அதே போல், அதனால தான் யாரும் வரலன்னு நான் கவலைப்பட மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாக அழைத்துட்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கூட்டத்தில் நடத்தி கொண்டு வந்திருந்த எங்களுடைய சகோதரர்களை, எங்களை வழி நடத்தி வந்த ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர், கருணாகரன் சார் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து கூப்பிடும் பொழுதுலாம் நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தோம். இப்போ அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூடுகையில் அவர் செய்தி கொடுப்பதற்கு நாங்கள் அழைத்திருந்தோம், ஒரு கிறிஸ்மஸ் கூடுகைக்கு. அப்போ அவருக்கு தெரியாது நான் வந்திருக்கேன்னு சொல்லி, எனக்கு தெரியும், ஆனால் ரொம்ப இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு கொடுத்தார்கள். சகரியா எலிசபெத்தை ஊற்றி கொடுத்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அந்த அண்ணன் முடிஞ்சவுடனே சார்ட்ட, இப்போ காலேஜில் சாருமோ மீட்டிங்கில் வருமோ அண்ணன்னு சொல்லிடுவோம். அப்போ சார், நீங்கள் வந்து எவ்வளவோ நாள் என் பின்னாடி உங்களுடைய ஜபக்குழுவினர் என்னை விரட்டி விரட்டி வந்தாங்க, அப்போல்லாம் நான் எஸ்கேப் ஆகிட்டேன், ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் நாட்களுக்கு போகிற பிடிச்சிட்டார் என்னையே அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சார் என்ன ரொம்ப சந்தோஷமான வார்த்தை சொன்னார், எப்படியோ தம்பி நீ உள்ளே வந்துட்டல, அது போதும், இவ்வளோ நாள் கழிச்சாலும் உள்ளே வந்தால் போதும், கர்த்தர் சுவாசத்தில். அதனால் வராத பிள்ளைகளை குறித்து நாம் இருதயத்தில் எப்படியாச்சும் அழைத்துடுவாருன்னு சொல்லி நம்ம ஜபத்தோடு காணப்படுவோம். குறிப்பாக அந்த வீடியோ கேமரா இருக்கிறனால கொஞ்சம் நெர்வஸாக இருக்குது. தம்பி மட்டும் தெரியாமல் சொன்னேன் வேண்டாம்ப்பான்னு சொல்லி, பாஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நாள் ஆகும் நான் நினைக்கிறேன், தெரியல, அந்த சுத்தமானா அந்த பயம் இன்னும் எனக்கு இருக்குது, எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தைகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அடுத்த காரியத்துக்களை கடந்து செல்லான் இருக்கிறேன். 12வது வகுப்பு படித்த பெண் பிள்ளைகள், நீங்கள் கல்லூரி படிப்பதற்கு போக முடியாது,
ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பதற்கோ அல்லது வேறு எதுக்கோ எங்கள் வீட்டில் படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் பெண் பிள்ளைகள் 18-20 வரைக்கும் அப்படி இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வருகிற 2-3 மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு 36 days ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். எதுக்கு என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொன்னால், ஆப்பிள் ஃபோன் இந்தியாவோட டாட்டாவோட கன் குரூப் டைஅப் வச்சு கன்செக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ஆப்பிள் ஃபோன் தயாரிக்க போகிறாங்க. அதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்கல் ஒர்க்ஸை பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அதில் எடுக்கிறதுக்கு என்னென்னா, ப்ளஸ் 2 முடித்தா போதும், நீங்கள் எனி என்ன குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு 36 days மதுரையில் ட்ரைனிங், ஃபுல் ஃப்ரீ சாப்பாடு, ஹாஸ்டல், அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் 15,000 சம்பளத்தில் உங்களுக்கு வந்து அப்பாயின் பண்ணிடுறாங்க. உங்களை தெரிஞ்ச பிள்ளைங்க இல்லை நீங்களும் போய் உருமுனிங்கன்னா ஜபத்தோடு சொல்லுங்கள், பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், அப்படி இல்லைனா சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பேரை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப உண்மையான ஒரு காரியம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது படித்து முடித்த பிறகு எனக்கு தெரியும் அதில் போய் வேலை போயிருக்கிறவங்க நிறையா பசங்க ஓசூரில் டைட்டன்லாம் போயிருக்கிறாங்க, நல்ல ஸ்கேலோட போயிருக்கிறாங்க. அது பொதுவாக முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு வர்ற 5-6 ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் சரியாக நடக்காதனால என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மதுரையில் இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனியில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் இது வந்திருக்குது. ஸோ மேலே இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் தனியாக வந்து கிட்ட பாஸ்ட் இருக்கும்போது சொல்லுங்கள். பாஸ் மூலம் வாங்க, நம்ம கண்டிப்பாக அதில் சேர்த்து விடலாம், பிரயோஜனமாக இருக்கும். காலேஜ் படிக்க உங்கள் வீட்டில் வச்சாலும் சந்தோஷம் படிங்க. மெடிசனோ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ எதனால படிங்க. எங்கள் வீட்டில் ப்ளஸ் 1 நிப்பாட்டிட்டாங்க, இல்லை நான் வேலைக்கு போகணும், நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளோ நீங்களாக இருக்கலாம். யார் அப்படி இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 12 பிரசங்கின் புஸ்தகம் 12 1 வசனம். நீ உன் வாழ்வு பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. சரி, நீ உன் வாழ்வு பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த நல்ல ஒரு பருவம் வாலிப பருவம், டீனேஜ். இந்த பருவத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை உண்டாக்கிய தேவனை நினை, உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கிய தேவனை, உன்னை பெயரிட்டு அழைத்தவரை, அவருடைய உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறவரை நீங்களும் நானும் நினைக்க வேண்டுமா? அப்போ நினைக்கும் பொழுது என் ஆண்டவர் அவரின் விருப்பத்தை நமக்குள்ளே வைத்து நிறைவேற்றுகிறார். இப்போ வந்திருக்கிற அருமான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிமார், நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஏஜில், இட்ஸ் அ ரைட் ஏஜ், இப்போ இந்த ஏஜில் உங்களை உருவாக்கிய சிருஷ்டிகர் தேவனாய் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு நடக்கும் பொழுது அல்லது நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் தேவன் அவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம கேட்போம், ஏன் இன்னைக்கு நம்மளால நினைக்கலாம், அதான் இன்னைக்கு செய்தி, அதான் நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன பைபிள் இருந்து ஒரு உதாரணத்தோடு, நேற்றைய தினத்துல பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க, சாரி, நேற்றைய தினத்துல உபவாச ஜபத்துக்கு வந்தவங்க யார் இருக்கீங்களா? நேற்று உபவாச ஜபத்துக்கு வந்தவங்க யாரும் வரல, பரவாயில்ல. இந்த நம்மளோட குரூப்ல அந்த மெசேஜ் இருக்குது, ஜீசஸ்ல நம்ம குரூப்ல ஜெகன் பாஸ் கொடுத்த ஒரு மெசேஜ் இருக்கு. இந்த காந்தியடிகள் ஒரு பொம்மை வச்சுனாருன்னு எல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு வாய் பார்த்துருக்கீங்களா, பொம்மை பார்த்துருக்கீங்களா? இது பைபிள் இருந்து நான் கேட்கல. ஒரு 3 பொம்மை இருக்கும், காதி கிராஃப்ட் சர்வோதய சங்கத்தில் வைப்பாங்க, கண்ணை மூடி இருக்கும் ஒரு பொம்மை, அப்புறம் ஒரு பொம்மை வந்து வாயை மூடி இருக்கும், இன்னொரு பொம்மை காதை மூடி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, பார்த்துருக்கீங்க. அதுதான் செய்தி. நேற்று சொன்னாங்க, பார்க்காதே, பேசாதே, கேட்காதே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த செய்தி, நல்ல ஒரு யூத்துக்குள்ள ஒரு செய்தி, அருமையான ஒரு செய்தி. நீங்கள் யூடியூப்பில் ஜெகன் பாஸ் கொடுத்த நேற்றைய தினத்தில் கொடுத்த அந்த மெசேஜை கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சரி, அப்போ இந்த வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டி நினை. ஏன் என்னால் நினைக்க முடியல? இன்னைக்கு என்னோட இந்த மாதிரியான சூழ்நிலையில் படிக்கிற படிச்சுட்டு இருக்கீங்க, நிறையா பிள்ளைங்க, நிறையா பசங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, சிலர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க,
இப்போ படித்து கொண்டிருக்கிற நீங்கள், வேலை செய்து கொண்டிருக்கிற நீங்கள், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிற நீங்கள், என் ஆண்டவரை ஏன் நினைக்க முடியவில்லை? ஏன் என் சிருஷ்டிகரை நினைப்பதற்கு முடியவில்லை? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இது யூத் மீட்டிங் மெசேஜ் வரை போகாது. ஏன் என்னால் என் ஆண்டவரை நினைக்க முடியவில்லை? ஏன் என் தேவனை, என்னை சிருஷ்டித்தவரை என் வாழ்க்கையில் நான் நினைக்க முடியவில்லை? ஏன் என்னால் நினைக்க முடியவில்லை? அல்லது ஏன் அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம்? நீங்க தான் சொல்லணும். பிளீஸ் சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் மெசேஜ் முடியும். தம்பிமார் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சொல்றதுக்கு, சொல்லுங்க. ஏன் என் சிருஷ்டியரை என்னால் நினைக்க முடியவில்லை? ஏன் என் தேவனை என்னால் நினைக்க முடியல? வேதம் சொல்கிறது உன் சிருஷ்டிகரை நினை என்று. வசனம் சொல்கிறது உன் வாலிய வயதிலே உன் ஆண்டவரை நினை என்று சொல்கிறது. ஆனா பிராக்டிக்கலா என்னோட டே டு லைஃப்ல என் ஆண்டவரை என்னால் நினைக்க முடியல, அல்லது ஆண்டவரின் காரியங்களை என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை, அது ஏன்? அது உங்க முன்னாடி நான் வைக்கிற க்வெஸ்சன், நீங்க ஆன்சர் பண்ணணும். எவ்வளவோ செய்தி கேட்டிருக்கிறோம், எவ்வளவோ கூட்டங்களை நடத்திருக்கிறோம். நம்ம வாலிப கூட்டங்கள் ரெகுலர் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஏன் இந்த கூட்டம் என்றால் நம் அடுத்த லெவலுக்கு போவதற்காக, அடுத்த காரியத்துக்கு ஆண்டவரை அழைத்து செல்வதற்காகத்தான். நம்ம வேண்டா வெறுப்போடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, வில்லிங்னஸோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நாட் வில்லிங்காக வந்திருந்தாலும் பரவாயில்ல. சரி, க்வெஸ்சனுக்கு வருவோம். ஏன் என்னால் என் ஆண்டவரை நினைக்க முடியவில்லை? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்வதில்லை. சரி, கொஞ்சம் டெப்தா கரெக்டா சொல்றாங்க, இன்னும் பிராக்டிக்கலா. சோ இது வந்து நார்மலா பேசுங்க, தயவு செய்து. யாரும் ஒண்ணும் நினைக்க அடிக்கடி நான் சொல்றதா, யாரும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. இந்த உள்ள ஒண்ணு வச்சு அப்படியே இருக்கிறதா தப்பு. எதனாலும் சொல்லுங்க. நல்ல ஒரு திருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தவறுகளை திருத்தி கொண்டு வளர்வதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்திக்கிறார், நம்மளை பண்படுத்துகிறார். ஃப்ரூட்ஸ், மிகுந்த ஃப்ரூட்ஸை கொடுக்க முடியா, சரியா? ஆண்டவருடைய அன்பை நம்ம சரியா புரிந்து கொள்ளாதனால. அப்புறம் நேற்று ஒரு தம்பி நான் ஆலயத்தில் மாடியில் பார்த்தேன், சிஸ்டரோட கசின் நினைக்கிறேன், அவங்க டேனி. அவங்க வந்து என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர் உங்களை தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆ தெரியுதே, ரெண்டு மூன்று வருஷங்களுக்கு முன்னாடி டேனியில் பற்றி எடுத்தாங்க அப்படி சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நமக்கு நிறைய உள்ள வாங்கிட்டே இருக்கிறோம், இன்புட் நிறையா தான் இருக்கு. குட் சேவிங்ஸ் உள்ள நிறைய உள்ள இன்புட் இருக்கு. ஏன் என் சிறுசீரை நினைக்க முடியவில்லை? தயவுசெய்து கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்க. தம்பிமார் தங்கச்சிமார் யாருனாலும் சொல்லலாம், தப்பானாலும் சொல்லலாம், ரைட்டானாலும் சொல்லலாம். புரியல புரியல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. செல்போனும் ஃப்ரெண்ட்ஸும், வெரி குட். இதுதான் பிராக்டிக்கல். செல்போனும் இதுதான் உண்மை. செல்போனும் ஃப்ரெண்டும், ஐ ஹைலி அப்ரிஷியேட் யூ. நம்ம வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள், செல்போன் அவரை நினைக்க முடியாம தடுக்குது. கரெக்ட், வெரி குட். அப்புறம் இது இதுதான் தேவை. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, வேற எது நாம் ஆண்டவரை நினைக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறது? தம்பிமார் தங்கச்சிமார் நேர செய்திக்குள்ள போய் மூணு குறிப்பு, மூணு பாயிண்ட், ஒன்னு ரெண்டு மூன்று, பார்க்காதே பேசாதே கேட்காதே. நேற்று நல்லா கேட்டோம், அப்படி சொல்லிட்டு பெருமா? நானும் ஏழு பாயிண்ட், ஏழு பாயிண்ட்லாம் கிடையாது, ஒரே பாயிண்ட் தான். இங்கிருந்து வருது. சொல்லுங்க, தயவு செய்து அசுதன் சொல்லுங்க. ஆண்டவரையும் அவருடைய வழிகளையும் அவருடைய வல்லமைகளையும் நம்ம உணராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? செல்போன், ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய அன்பரை சரியா நம்ம நினைக்காதது, புரிந்து கொள்ளாதது. அப்புறம் அப்படி 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 சொல்லிகிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கதை சொல்லுங்க. புரியல சத்தமா. உலகத்தின் காரியங்களுக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா, உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். குட்,
நம்ம என்ன செய்ய போகிறோம், நீங்களும் நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த வேதத்தில் சில உதாரணங்களை சொல்லி நம்ம என்னாச்சுன்னு சொல்லி முடிக்க போகிறோம். அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் மட்டும் பேசியிருந்தால் மோனோலாக், நீங்களும் பேசுனா டயலாக், டிஸ்கஷன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும், இன்ட்ராக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தான் அவட்ட விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோன் ஆண்டோட லவ்வை புரிஞ்சுக்கலாமல் இருக்கிறது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மயக்க, நம்மை மயக்கிற உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் மேக்சிமம். வேற வேறு இந்த சைடு ஒன்றும் இல்லை. செல்வன் சொல்லுங்க, நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. தேவையான எல்லாம் கிடைக்குது, கரெக்ட், வெரி குட். இப்போ ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைக்குது, அதனால் இது என்னது, இது நெக்லிஜென்ஸ் ஆயிடுது. இதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிடுது. இதோட அதிகமான தேவையானது கிடைக்கும், எல்லாம் பிசா கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல தூக்கம் கிடைக்குது, சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், கஷ்டமாக கிடையாது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சாப்பாடு, தண்ணி, தூங்குற இடம், நல்ல ஒரு மொபைல் ஃபோன், அன்லிமிட்டெட் கால்ஸ், 24x7 ஸ்பீக்கிங், சென்டிங் மெசேஜ், எல்லாமே ஃப்ரீ. அப்புறம் என்ன பார்த்தா கூட கவர்மெண்ட் வர, நீயே யூஸ் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்குறோம் 2 GB பெர் டே, வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே. அப்போ எல்லாம் கிடைக்கிறதுனால இது நெக்லிஜென்ஸ். அப்புறம் சரி, ஓகே, மேக்சிமம் நல்லா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சில வெளிப்பாடுகள், சில வல்லமைகள், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்கள், அவரோட பவரை காட்டிலும் நம்மை திசை திருப்புகிற அநேக காரியங்கள் நம்மளை சுற்றில இருக்குது. சர்ச்சுக்குள்ளே, சர்ச்சுக்கு வெளியில், வீட்டில், வெளியில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லா இடங்களிலும் அது நிறைந்து காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் பாவம் என்று பார்க்கப்பட்டது, இன்று சாதாரணமாய் சரியப்படுகிறது. டைவர்ஸ் என்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூச்சமான சில சூழ்நிலைகள், தண்ணி அடிக்கிறாங்க, பசங்க தண்ணி அடிக்கிறாங்க சொல்றது ஒரு பெரிய பாவம் பார்க்கப்பட்ட சூழ்நிலை, தண்ணி தான் அடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு பாவத்தின் வல்லமைகளை குறைத்து காணப்படுகிற, பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமது குடும்பங்கள் நாம் உள்ள வளர்ந்து விட்டோம். யார் தப்பு செய்யல இந்த உலகத்தில், யார் தப்பு செய்யல, இதுதானே தப்பு அப்படிங்கிற ஒரு ஈஸியான கோயில் மனப்பான்மைக்கு வந்து விட்டோம். அப்ப ஆண்டவர் நம்ம அதுக்காக அழைக்கவில்லை, பிரித்தெடுத்து அவருடைய வல்லமை கொடுத்து சாட்சியை நிப்பாட்டி உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். கொஞ்சம் பாரத்தோடு இந்த காரியத்தை உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் வெரி வெரி எசென்ஷியல் இன் அவர் டே டு லைஃப், நம்முடைய அனுதான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அப்போ இந்த நம்ம ஆண்டவர் நினைக்காதனால தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் உள்ளே வந்துருச்சு. ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கிற பேட்டரி நீங்க நல்லா ரீசார்ஜ் பண்ணா தான் 24 hours ஆர் 48 hours வரைக்கும், நீங்க எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த மொபைலோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பவர் இருக்கிற வரைக்கும். அதே போல உங்கள் லைஃப்ல, டே டு லைஃப்ல எந்த அளவுக்கு நீங்க இதை ரீசார்ஜ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு இதோட இன்புட் உங்களுக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பாவத்தை எதிர்க்க முடியும். இந்த இன்புட் இல்லைன்னு சொன்னா நல்லா இருப்பீங்க, வெளியில் யாராலும் ஒன்று குற்றம் பார்க்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானமின்மை காணப்படும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவருடைய காரியங்களை நம்ம நினைக்காமல் இருப்பதற்கு, அல்லது அவருடைய பார்வைகள், அவருடைய காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வராமல் இருப்பதற்கு அநேக தடைகள் இருக்கிறது. அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஒன்று வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் பக்கம் 194 8வது வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 8வது வசனம், 20:8 பக்கம் 192 அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்போஸ்தலர் பவுல் மிஷினரி பயணத்துக்காக, 3வது மிஷினரி பயணத்துக்காக கடந்து செல்கிறார். அப்போ மிஷினரி பயணத்துக்கு கடந்து செல்வதற்கு முந்தின நாள் இரவு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனப்பட்டபடினாலும், ஆண்டவர் பவுளை கொண்டு வல்லமான சில காரியங்களை செய்கிறபடினாலும், அந்த பட்டணத்திலே அங்கே இருக்கிற ஒரு மேல் வீட்டு அறையிலே ஒரு ஜபக்கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஜபக்கூடைக்கு அநேகர் வந்திருந்தார்கள்.
அந்த பட்டணத்தில் உள்ளோர் ஊழியர்கள் விசுவாசிகள் பவுலோடு உடன் செல்கிற ஊழியர்கள் அடுத்த நாள் காலையில் பிரயாணம் பட்டு போக வேண்டும் மிஷினரி பயணத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் தான் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் இருக்குன்னு என்ன செய்வாங்க ஊழியக்காரர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் வல்லமே ஊழியக்காரர் உபயோகப்படுத்துறானா அந்த பட்டணத்தார் சபையார் நம்ம சபையில் அப்படி தான் நினைக்கிறோம். நல்ல ஒரு தேவ மனுஷன் அப்படி சொன்னால் எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் காலையில் மாலையில் இரவு இல்லை. ஏன் சொன்னால் அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்புட்டை நம்ம வாங்கணும் கொஞ்சம் அதுக்காக. அப்படி அதே போல பவுலிடமிருந்து அநேக காரியங்களை பார்க்க முடியாது. அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். இந்த கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தியிருந்த போது அந்த பட்டணத்தில் எல்லாரும் வந்திருந்தாங்க. நடந்துகிட்டே இருக்குது. இரவு நேரம் வெகு நேரமாகி விட்டது. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு வாலிபன் வந்திருக்கிறான். அந்த வாலிபனுடைய பெயர் வந்து ஐத்திகு. இந்த வாலிபன் பாருங்கள் நல்ல ஒரு வாலிபன். இரவு வெகு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்குது. நம்ம தம்பிமார் பாஷையில் சொன்னான்னா கான்ஃபரன்ஸ் 1 கான்ஃபரன்ஸ் 2 கான்ஃபரன்ஸ் 3 அப்படிம்பாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே யாரும் நாங்கள் ஒன்று பேசுனா எனக்கு கான்ஃபரன்ஸ் 1 பாஸ் ஒன்று பேசுனா கான்ஃபரன்ஸ் 2 சிஸ்டர் ஒன்று பேச முடிஞ்சது கான்ஃபரன்ஸ் 3 மூணு கான்ஃபரன்ஸ் நீங்கள் நடத்தணும் அப்படிவான். ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு மெசேஜ் கொடுத்துருப்போம், ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு எம்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம தம்பிமார் எங்களுக்கு அழகாக வச்ச பேர் கான்ஃபரன்ஸ் 1 கான்ஃபரன்ஸ் 2 கான்ஃபரன்ஸ் 3 முடிச்சிட்டாங்களாம் ஒரு மணி நேரத்தில். ஓகே, அப்போ இந்த வாலிபன் ஐத்து என்ன பண்ணிட்டாரு? நல்ல ஒரு வாலிபன். இரவு நேர கூடிய ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரால் உபயோகப்படுத்த ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கான்னு சொல்லி சொல்லதை கேள்விப்பட்டு இந்த ஐத்திகிற வாலிபன் ஊழிய அந்த ஜபக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். அங்கே ஜபக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா அநேக விளக்குகள் இங்கே இந்த பகுதியில் நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அநேக விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கூடி வந்தார்கள். அப்போ ஐத்திகன் பேர் கொண்ட ஒரு வாலிபன் 9 வசனத்தில் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து. இந்த பாருங்கள், இந்த வாலிபன் கூட்டத்துக்கு தான் வந்தான். பவுல் சொல்லியவர்களை கேட்கும்படியாக அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தான். நிறைய வாலிப தம்பிமார் சில கூடைக்கு வரும்பொழுது எங்க இருப்பாங்க சொன்னா பின்னாடி இருப்பாங்க, கடைசியில் இருப்பாங்க. சில தம்பிமார் வாசலோரம் இருப்பாங்க, எதுனாலும் கூட்டு ஓடி போக செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்களோட அட்டென்ஷன் தேவ மனுஷன் சொல்கிற வார்த்தை மேலே இருக்காது. நான் தவறாக சொல்லலை சிலருடைய காரியங்கள். அப்போ இந்த கூட்டத்துக்கு தான் வந்திருந்தான் ஐத்துக்கு. ஆனால் வந்திருந்தவன் ஓரமாக உட்காந்துருந்தான், ஜன்னல் மேலே உட்காந்துருந்தான். வெகு நேரமாகி போனபடினாலே இங்கே பிரசங்கம் பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது. பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து ஒரு வாலிப கூட்டத்தில் இதை வாசிக்க சொல்லும் பொழுது அந்த வாலிபன் வேணுக்குன்னு துக்கம் அடைந்துன்னு வாசித்தான். மிகுந்த தூக்கம். அவனோட அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. முந்தின நாள் எவ்வளோ ஒருவேளை சிலருக்கு முழிக்க முடியாது, அது தவறல்ல. தூக்கம் வருவது தவறல்ல. ஆலயத்தில் தூங்கக்கூடாது. இதெல்லாம் தட்டுறாங்க, எதுக்கு தட்டுறாங்க? நேற்று நாங்கள் ஒரு 3 நாள் காரியங்களை பார்க்கும் பொழுது ஊழியர்கள் கூட்டத்தில் தட்டு எதுக்கு நாங்கள் தட்டுறோம்னு சொன்னால் ஒரு ஊழியர் சொன்னார், தூங்குறவங்களை தட்டி எழுப்புறதுக்காக நாங்கள் தட்டுறோம் அப்படின்னா. சரி, அப்போ ஆலயத்தில் வந்த நோக்கம் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற காரியமும் சரி, உட்கார்ந்துருந்த இடம் சரியில்லை. அப்போ நீங்கள் உட்காந்துருக்கும் பொழுது வாசலில் உட்காந்துருந்தா யார் போகிறா? டிடிவிக்கு வண்டி ஆட்டோ போணுச்சு, கடம்பூர் ராஜுக்கு ஒரு ஆட்டோ போணுச்சு. இங்கே உட்காந்துருந்து அங்கே உட்காந்துருக்கும் போது ஜெனிஃபர் சொல்லலை, சொல்கிறேன். அங்கே உட்காந்துருந்தா பார்வை எங்கே போகும்? போகிற வர்றவங்களை பார்த்துட்டு தான் இருப்போம். அப்போ அட்டென்ஷன் இதில் குறைஞ்சிரும். இன்றைக்கி அநேக வேலைகளில் நாம் ஆண்டவர் நினைக்காமல் இருப்பதற்கு அழைத்து போகிறோம், போகிற காரியங்கள்லாம் செய்கிறோம், வாசிக்கிறோம். ஒரு அதிகாரம் அம்மா அப்பா கேட்கிறாங்க, வாசித்தியா? வாசித்தாச்சு. என்ன வாசித்த? தெரியாது. அதோட கண்டென்ட் என்ன? தெரியாது. குற்றம் சுமத்த முடியாது நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடந்து வந்தவன் என்றபடினாலே உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன வாசித்தோம் தெரியாது. ஆலயத்துக்கு போகிறோம், என்ன செய்தி? இன்னைக்கு காலையில் எது பிரியம் என்று சொன்னார்? எது ஆண்டவருக்கு பிரியம்? ரெண்டு போன வாரம் ஜெயசீலம் போன வாரம் சொன்னாங்களா, நான் சரியா க்வெஸ்சன் கேட்கல. ரெண்டாவது ஆராதனையில் என்ன செய்தி கொடுக்கப்பட்டது? எது தேவனுக்கு பிரியம்? ஒரு பாயிண்ட் சொல்லுவோமே, ஜெபம் ஒன்று தேவனுக்கு பிரியம், கொடுக்கிறது தேவனுக்கு பிரியம், ஊழியம் செய்வது அவருக்கு பிரியம். சரியா போச்சா? இப்போ இதை நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் இதை டைஜஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து உள்ளுக்குள்ள ஓட விடுங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணா? பைபிள் யாரெல்லாம் ஜெபம் பண்ணா? ஜெபம் பண்ணவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் யாரெல்லாம் ஜெபம் பண்ணா? தானியேல், அன்னால் சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா?
தாவீது. அப்ப இத உங்க மனசுல ஓட விடுங்க. இதுதான் நீங்க உள்ளுக்குள்ள ஓட போறது, இதுதான் தியானம். சரி, அப்புறம் யாரெல்லாம் ஊழியம் செஞ்சா, யாரெல்லாம் அதிகமாக கொடுத்தாங்க, அப்புறம் உங்களோட ரெகுலர் பைபிள் ஸ்டடி, நீங்க ரெகுலரா படிக்கிறது, இப்படி படி, இதுதான் நினைக்கிறது, இதுதான் பிராக்டிக்கல். இதை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இதுதான் சிருஷ்டிகரை நினைத்தல். ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க உலகம் உங்களை அறிய முடியும், ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஐயா நம்ம ஜெபம் பண்ணல. அப்ப ஜெபம் பண்ண உங்களுக்குள்ள சில காரியங்கள் ரெகுலர் லைஃப் ஆகும், டே டு லைஃப் ஆகும். ப்ரேயர் பண்ணலன்னா, ப்ரேயர் பண்ணாமே இருந்தா அது பெரிய பாவமாவே தெரியாது. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் ப்ரேயர் பண்ணாத பாவமா தெரியும். அப்ப நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இங்க ஐத்தியு வந்த நோக்கம் சரி, உட்கார்ந்தது இடம் சரியில்லை. ஆனாலும் பாருங்கள், தூக்கத்தின் மிகுதினால நேரமும் அதிக நேரம் பிரசங்கம் பண்ணனால தூங்கிட்டான். மேல் விட்டார், மேல் அடங்கி தூங்கினால ஜன்னல் இருந்து மூணு மாடி கீழே விழுந்துட்டார். பவுல் கொண்டு போய் கூட்டி எழுப்பி கொடுத்தார். எழுப்பி அந்த வசனத்துல மறுபடியும் நீங்க பாசிக்கும் பொழுது மறுபடியும் வசனத்தை கேட்டுதான் முடிச்சாங்களாம். வசனம் சொல்லும் பொழுது மறுபடியும் ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற் காலமளவும் வெகு நேரம் பேசி கொண்டு வந்து பின்பு புறப்பட்டார் பவுல். அப்ப நம்ம எப்படி வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு வருவது? ஓகே, நம்முடைய சிந்தனைகள், நினைவுகள், இந்த காரியங்களை எங்க இருக்குது? ரொம்ப கவனம். ஐத்தியு போல எல்லாரும் கூட்டத்துக்கு அப்பா அம்மா பாச சொன்னாங்க இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அனுப்பியிருக்கலாம். ஆனா உன்னதமானவரின் காரியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். வாலி வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா யூ வில் ஓவர் கம் ஈஸிலி. சாட்டான உலகத்தின் காரியங்களை ஓவர் கம் பண்ணுவதுக்கு எளிது. நீங்க பிரயாசப்படவே வேண்டாம். தேவ வசனமும் வார்த்தையும் உங்களுக்குள்ள அலசி கொண்டிருக்குமானால் அது பாவங்களை அண்டாது. ஏன் யோசேப்பை யோசேப்பால் ஏன் பாவம் செய்ய முடியவில்லை? அவனுக்குள்ள இருந்த அந்த இருதயத்துக்குள்ள இருந்த ஒரு தீர்மானம், அந்த இருதயத்துக்குள்ள இருந்து அவன் எழுதி வைக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன பைபிள் கிடையாது, ஆலயம் கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, வாலிப ஜபங்கள் கிடையாது, வாலிப கூட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவன் பாவம் செய்யாம இருந்தான், விலகி ஓடினான். காரணம் என்ன? ஆண்டவரோடு ரகசியமாய் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு உடன்படிக்கை, உடன்பாடு. இன்னொரு நபரை நான் காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:17. நீங்கள் எல்லாரும் பைபிளை திறப்பு நல்லா. 1 சாமுவேல் 2 பழைய ஏற்பாட்டில் 17 17 வாசிக்க போகிறோம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம், எந்த வாலிபரின் பாவம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம், அந்த வாலிபரின் பாவம் தேவ சந்ததியில், கர்த்தருடைய சந்ததியில் மிகவும் பெரிய. சில எக்ஸ்பிரஷன் நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். சில காரியங்களை ரொம்ப அழுத்தமா ஆண்டவர் எழுதி வைப்பார். கர்த்தருடைய சந்ததியில் வாலிபரின் பாவம் ஆண்டவருக்கு பிரியமில்லை, அதுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க என்ன எழுது, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்ததியில் மிகவும் பெரிதா இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாணினார்கள். இங்க ரெண்டு வாலிபர் இருக்கிறாங்க, ஓபனி பினகாஸ், ஏலியின் பிள்ளைகள், தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஊழியர்கள். அப்ப அவர் பெரிய ஊழியக்காரர், அவருடைய பிள்ளைகள். இப்ப ஆண்டவர் ஏலி வயது சென்று விட்டான். வயது சென்ற பின்பு அவர் விட்டு சென்ற ஊழியத்தின் காரியங்களை இவர்கள் எடுத்து செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அங்கு இருக்கிற பொருட்கள் மேலே, காணிக்கைகள் மேலே, பெண்கள் மேலே, அங்கு இருக்கிற சில காரியங்கள் மேலே இச்சித்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை துணிகரமாய் செய்தார்கள். ஆண்டவரை நினைக்கவில்லை. ஊழியத்தில் இருந்தார்கள், ஆலயத்தில் இருந்தார்கள், பெரிய ஊழியக்காரராக ஏழையின் பிள்ளைகள் தான். ஆனால் இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரை நினைக்கக்கூடிய காரியங்கள், சர்வ வல்லமுள்ள தேவனை நினைக்கிற காரியங்கள் கொஞ்சம் கூட உள்ள போகல. அப்ப அவங்களுக்குள்ள ஏன் போகல? வேதம் சொல்லுகிறது, நீங்க 4:11 வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 4:11, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. அதுக்கு வாசிங்க, ஓப்பனியும் பிணக்காசும் மாண்டார்கள். இங்கு தேவ மனுஷனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், ஆண்டவர் இவர்களை கொண்டு அடுத்த ஸ்தானத்தில் பெரிய காரியத்தை செய்ய எத்தனைத்தார். இவர்கள் வாலிபர்கள், ஆனால் இவர்களை ஆண்டவரை நினைக்காமல், அழகா சொன்னாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் மொபைல், இதே மாதிரி அந்த நாட்களிலே அவர்களுக்கு அவருடைய நண்பர்கள் பழக்கமும், அவருடைய காரியங்களும், அந்த ஃப்ளஷ், அந்த உணவின் காரியங்களும்,
காணிக்கையின் காரியங்களும் பெண்களின் சிநேகமும் அவர்களை வேறு ஒரு பகுதிக்கு, ஆண்டவருடைய நினைக்காமல் ஒரு பகுதிக்கு அழைச்சு சென்று விட்டது. முடிந்து அந்த பரிதாபம் அவர்கள் இறந்து விட்டார்கள். தெரியுதா பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் ஆண்டவரை சிருஷ்டிகரை நம்ம நினைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆமாம், நமக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களில் இங்கே பாருங்கள், ஐத்துக என்கிற வாலிபனுக்கு தூக்கம், உட்கார்ந்துருக்க இடம் ஆண்டவரை நினைக்க முடியாமல் போச்சு. இங்கே இருக்கிற ஓப்பனி பணக்காசுக்கு பணம் ஃப்ளஷ், சாப்பாடு, சிலருக்கு சாப்பாடு, போஜனப்புரிய போஜனம் அவளுக்கு மிகுந்த ஒரு காரியமாகி விட்டது. அவசரம், காணிக்கைகள், பின் சிநேகம், இவர்கள் எல்லாம் இந்த காரியங்கள் அவர்களை ஓவர் கம் பண்ணி விட்டது. ஆண்டவரை நினைக்க முடியாமல் பண்ணிருச்சு. எனவே அந்த காரியத்தினால், அந்த காரியத்தினாலே அவர் மாண்டார்கள். பாஸ்ட் அழகா கால வந்தவொடனே சொன்னாங்க இல்லையா, இது உங்களை மிகவும் பிடித்தது, மிகவும் பிடித்தது அநேக வேலைகளை ஆபத்தாகத்தான் முடிந்திருக்கு. இவர்கள் காப்பாற்றக்கூடிய காணிக்கை, இவர்கள் கைப்பற்றிய காணிக்கை, இவர்கள் கைப்பற்றிய பெண்கள், இவர்கள் கைப்பற்றிய சிநேகம், இவர்கள் கைப்பற்றிய அந்த உச்சிதமான காரியங்கள் எதுவும் அவளை காப்பாற்றவில்லை. அவைகளை கொடுக்கிற கர்த்தரை நினைத்து பார்க்கவே இல்லை. அவர்கள் மாண்டு விட்டார்கள். அந்த சந்ததி அடுத்த தலைமுறை இல்லாமல் போயிடுச்சு. அவர்கள் வீட்டில் யாருமே இல்லை. எங்கோ பிறந்த சாமுவேலை ஆண்டவர் கொண்டு வந்து அடுத்த ஊழியத்தை நடப்பித்து வைத்தார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து செல்லப்படக்கூடாது. ஐதிகு ஓப்னிப்னகாஸ், நான் நாலஞ்சு பேரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, சிம்சோன். இந்த சிம்சோன் பாருங்கள், 14 நிறைய நம்ம சிம்சோனை பற்றி சொல்லிட்டோம். சிம்சோனை ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் நம்ம சிம்சோனை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். நியாய புஸ்தகம் 14:3 நியாயபதியின் புஸ்தகம் பக்கம் 322:14 இங்க ஒரு நல்ல ஒரு வாலிபன் சிம்சோன், கற்பம் உருவாவதற்கு முன்னமே ஆண்டவரால் பெயரிடப்பட்ட ஒரு வாலிபன், நல்ல பெற்றோர்கள். ஆனால் இவனுடைய பிறப்பும் இவனுடைய வாலிப பருவம் எப்படி ஆயிடுச்சுன்னா, வழி விலகி போய்விட்டது. பெலிஸ்தீர்களை ஆள வேண்டிய சிம்சோன் பெலிஸ்தீரின் கையினால் மாண்டு விட்டான். அந்த பரிதாபம் எல்லாம் தெரிந்தபடினால வேகமாக சொல்கிறேன். இந்த சிம்சோன், ஆண்டவர் சிம்சோனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய நினைத்திருந்தார். உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் அப்படித்தான் சித்தம் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய கோட்டில் நாம் இருக்க வேண்டும், அவருடைய பார்வையில் இருக்க வேண்டும். பொல்லாப்பானதை செய்து கொண்டு உண்டு அவருடைய நடக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டவரால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் நம்ம ஓப்பனி பிணக்காசை போல இருந்தால் அவர் நம்மை பயன்படுத்த மாட்டார், நமக்கு பின்னாடி வந்து சாமுவேலை பயன்படுத்தி விடுவார். அப்ப இங்கு சிம்சோனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சித்தம் வைத்திருந்தார். ஆனால் அந்த சிம்சோன் என்ன செய்தான் பாருங்கள், அவன் ஆண்டவரை நினைக்காமல், ஆண்டவரை அவனுக்கு தெரியும், he knows everything. பிரியமானவர்களே, நமக்கும் எல்லாம் தெரியும், ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் நமக்குள்ள என்ன கிரியை செய்கிறார், நாம் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம், வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் சில வேலைகளை துணிகரமாக சில காரியங்களை செய்து விடுகிறோம். சிம்சோன் அதைத்தான் செய்தான். இன்று உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற அநேக நிலைகள் நடைபெற காரியம் இதுதான். உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஆண்டவர் பாவம் செய்தால் தண்டிப்பார் என்பது தெரியும், ஆனால் துணிகரம். ஆனால் சிம்சன் என்ன செய்கிறார் பாருங்கள், எதை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதன் மேல் பிரியம் வைத்தார். ஊழியர்கள் வந்து, தேவ மனுஷர்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வாலிபன் வேட்டையாட சென்றான். வேட்டையாட சென்ற பொழுது, வேட்டை சென்று விட்டு முடித்து விட்டு வரும் பொழுது ஒரு சின்ன மலை பாம்பு குட்டியை பார்த்து விட்டான். சின்ன மலைப்பாம்பு குட்டி, ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம், எங்கேயாச்சும் இதில் வாசித்திருக்கலாம், நான் வாசித்ததுபடினால் அதை சொல்கிறேன். அப்போ அந்த சின்ன மலை பாம்பு, சின்ன குட்டி பிடித்து விட்டு அவனுக்கு அழகாக இருந்தது, பையில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். வீட்டில் வந்தால் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, என்ன பாம்பு, மலை பாம்பு குட்டி போய் பிடிச்சிட்டு வந்திருக்க, டேஞ்சராக வீட்டில் விட்டு காட்டில் விட்டு வந்துடான்னு சொன்னாங்க. அவன் கேட்கவே மாட்டான்ட்டான். அப்போ அந்த சின்ன குட்டி வீட்டில் வச்சு பால் ஊற்றுறான், சில காரியங்கள் என்னென்ன தேவையோ செய்கிறான், நல்லா வளர்ந்து வருது. ஒரு ஒரு கண்டிஷன் வரும்பொழுது பெரிய பாம்பு மாதிரி ஆயிடுது. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்க முடியாது, வராங்க வீட்டுக்கு வராங்க, எல்லாம் சொல்கிறாங்க, பெரியவங்களாம் சொல்கிறாங்க, அந்த ஊர் மனுஷங்களாம் சொல்கிறாங்க, தம்பி இது டேஞ்சர், இதை இதை வீட்டில் வளர்க்காது, என்றைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு கடிச்சிடும். ஆ, உங்களுக்கு என்ன தெரியும், நான் சின்ன பிள்ளைலேருந்து நான் தான் பால் ஊற்றி வளர்த்துருக்குறேன், என் கூட விளையாடும், என் கூட படுக்கும், என் கூட தான் இருக்கும் எப்பொழுதும் சொல்லி கூடையே வச்சிட்ருக்கிறான். எவ்வளவோ எல்லோரும் சொன்னாங்க, எல்லோரும் உதாசீனப்படுத்தி விட்டான். அப்போ சில காலங்களில் வரும்பொழுது அந்த பாம்புக்கு சில வித்தைகளை கற்றுக் கொடுக்குறான், பல்ட் அடிப்பதற்கு,
தன்னை வந்து கட்டி பிடிப்பதற்கு, தன்னோடு எங்க போனாலும் போவதற்கு, இப்படி சில வித்தைகளை கட்டிக்கூடாது சொன்னதெல்லாம் கேட்குது. சவுண்டு கொடுக்கும் பொழுது அதுவும் சில காரியங்களை கேட்குது. அப்ப அவன் ஒரு நாள் நினைக்கிறான், நம்ம இன்னும் எதுக்கு கஷ்டப்படணும், பாம்பு நல்ல வித்தை செய்து இதை வச்சு நம்ம சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை கொண்டு ஒரு ட்ரையல் பார்ப்போம்னு சொல்லி அந்த ஊருக்கு பக்கத்து ஒரு கிராமத்துக்கு போறான். பையில வச்சு, பெரிய பாம்பு பையில வச்சு கொண்டு போறான். கொண்டு போயிட்டு பாம்பை இறக்கி விடுறான். இவனை நிக்கிறாங்க. அப்ப அந்த அவன் சொல்றதெல்லாம் கேட்குது அந்த பாம்பு. அந்த ஊருக்கெல்லாம் ஆச்சரியம், எல்லாம் ஆச்சரியப்பட்டு கைதட்டுறாங்க. அப்ப கைதட்டிட்டு என்ன செய்யற, சொல்றதெல்லாம் கேட்குது. டான்ஸ் ஆனா ஆடுது, ஊர்ந்து போனா ஊர்ந்து போகுது, தலைமையில ஏறினா ஏறுது, அமைதியா படுனா படுத்து, எல்லாத்தையும் கேட்குது. அப்போ அங்குள்ள பெரியவங்களாம் சொல்கிறாங்க, தம்பி டேஞ்சர், பாம்போட விளையாடாது, என்றாவது ஒரு நாள் உன்னை கடித்து விடும் அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லைங்க, இது நான் தான் வளர்த்தேன், சின்ன குழந்தை வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உதாசீனப்படுத்திக்கிட்டான். நாட்கள் சென்றது, காசு அவனுக்கு கிடச்சிச்சு. ஒரு நாள் இப்படி வேடிக்கை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அது பாருங்கள், என் மேலே ஏறு அப்படின்னா ஏறுது. ஏறணும்னா அவனை வந்து அப்படி சுத்துது. சுத்தின உடனே அவன் எல்லாரும் கைதட்டுறாங்க. அப்போ வேடிக்கை தான் காட்டணும்னு நினைக்கும் பொழுது அது மலைப்பாமான அப்படினால அதோட குவாலிட்டி என்னன்னு சொன்னால், அதோட ஒரு பண்பு என்னன்னு சொன்னால், அதாவது ஹியூமன் பீயிங்கை பார்த்தா சொன்னால் உடம்பு மேலே சுற்றி அவளை நெருக்கி அவளை கொன்று விடும். அதான் மலைப்பாம்போட ஒரு குணம், ஒரு குணம். அப்போ இந்த பாம்பு என்ன செய்கிறது, அவனை சுற்றி நெருக்கி ஒரு காலகட்டத்தில் அவன் கத்துகிறான். எப்பொழுதும் அவள் கத்துறோன்னு அது விட்டு விட்டு போயிடும், ஆனால் அவனுக்கு விட மாட்டாங்க. கத்தி நெருக்கி அவன் இறந்து விடுகிறான் கடித்து. அப்போ இப்படித்தான் அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேர் சொன்னாங்க, கேட்கவே இல்லை. எவ்வளோதான் பழகினாலும் அது தன் குணத்தை காட்டிவிடும். அப்போ நமக்கு நம்மிடத்தில் அநேகர் சொல்கிறார்கள், சிம்சோனிடத்தில் தகப்பனும் சொன்னார்கள், தாயாரும் சொன்னார்கள், தம்பி சிம்சோன், பெலிஸ்தீர்கள் உனக்கு அருவறுப்பானவர்கள், பெலிஸ்தீன் பெண்ணை நீ கொல்லக்கூடாது, பெண் கொல்லக்கூடாது, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லை, அவர்களை நியாயம் தீர்க்க முடியாது, நீ வந்தாய் அவளத்தில் பெண் கொள்ளர் என்று சொன்ன பொழுது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சிம்சோன் உதறி விட்டு போய்விட்டான். சிம்சோன் ஒண்டர்ஃபுல் பர்சன், நல்லா நான் வச்சுக்கோங்க, சிம்சனை போல பலமாளி யாரும் கிடையாது. நான் ஒரு நாள் தியானத்துக்கு பொழுது, கோழியாத்தை காட்டிலும் பலம் உள்ளவன், 300 நரியை பிடிக்க முடியுமா, 30 கோழியை பிடிக்க முடியும், 300 நரியை பிடித்து 300 நரியை 150 பேர், 150 பேர் ஆக்கியிருக்கிறான். 2 நரியா வாழை பிடிச்சி துணியை கட்டி அதில் பந்தத்தை வைத்து கொளுத்து விட்டு பெலிஸ்தீன் சேனைக்குள் அனுப்பிவிட்டான். 150 பேர் பேர் பிஐஏஆர், 150 ஜோடி நரிகளை பிடித்து கட்டி தீய வைத்து அனுப்பி விட்டான். எவ்வளோ எவ்வளோ பவர்ஃபுல் மேன் பாருங்க. தண்ணி வேணும்னா நீங்களும் நானும் தண்ணி வேணும் என்ன கேட்போம், வீட்டில் கொஞ்சம் கொண்டான்னு சொல்லுவோம். சிம்சன் என்ன செய்வோம் தெரியுமா, ஆண்டவரே எனக்கு தண்ணி வேணும், நான் சாகிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சிம்சனுக்கு தெரியும். இந்த வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். 15-18 வாசிப்போமே. இந்த வாசிக்கும் போது எல்லாம் கவனிக்கிறீங்களா, ஒரு நாள் வாசிக்கும் போது கவனிங்க சரியா. இங்க பாருங்கள், சிம்சோனுக்கு ஆண்டவருடைய விஷன், ஆண்டவோட மிஷன், சிம்சனை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பது 100% உனக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவன் அதை உதாசனப்படுத்த, தெரிந்திருந்தும் அவன் கர்த்தரை நினைக்கவில்லை, தன் வாழ்வு பிராயத்தில் சிருஷ்டிகரை அவன் நினைக்கவில்லை. அவன் நினைக்காதபடினால்தான் அவன் நினையாத காரியங்கள் அவனை ஓவர் கம் பண்ண ஆரம்பித்தது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளும் வசனங்கள் கேட்டு நினைத்து அப்படி நடக்கும் பொழுது இது உங்களை ஓவர் கம் பண்ணும். தெரிந்தும் நீங்கள் ப்ராக்டிக்கலில் டே டு லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அப்ளிகேஷன் பண்ணாமல் இருந்தேன்னா அன்வான்டட் திங்ஸ் உங்களை ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சு. அவன் பாருங்கள், தண்ணி கட்ட உடனே கீழே இருந்து தண்ணி பீறி வருது. அது முன்னாடி அவனுடைய விஷன் அப்படி தான் இருந்தது, பெலிஸ்தீர்களை அவன் கையில் விழக்கூடாது அவனு தெரிந்திருந்தது. ஆனால் அவன் பாருங்கள் அதை ப்ராக்டிக்கல் அப்ளிகல் பண்ணவில்லை. அவன் நடந்த காரியம் என்ன, அவன் மாண்டு விட்டான், சிம்சம் அநியாயமாக மாண்டு விட்டான். சிருஷ்டிகரை நினையாதபடினாலே சிம்சோன் மாண்டு விட்டான். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு நபரை குறித்து பார்த்து நான் முடிக்க போகிறோம். ஐத்திகு வந்த இடம் நல்ல இடம், ஆனால் தூங்கிவிட்டான். இந்த ஓபனிப்பனகாஸ் ஆலயத்தில் மிகுந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள், அவர்கள் தேவனை நினைக்கவில்லை, சிருஷ்டிகளை நினைக்கவில்லை. அந்த பரிதாபம் அவர்களும் ஆண்டு விட்டார்கள். சிம்சோன் தேவனுடைய பெரிய சித்தத்தை நிறைவேற்ற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கற்பத்திலே அபிஷேகம் பட்டு, பிறப்பதற்கு முன்னமே பெயரிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம் சிம்சோன். அவன்
மாண்டு விட்டான். கடைசியாக நம்ம ஒரு நபரை பார்க்க போகிறோம். ஆதியாம் புஸ்தகம் 3 அதிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி. 3:6 ஆதியாகம புஸ்தகம் 3:6 பாருங்கள், ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஆதாமிடத்தில் இப்படியே சொன்னார். அந்த 18 முந்தைய அதிகாரத்தில் தேவனாய் கர்த்தர் மனுஷன், அதுக்கு முன்னாடி தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீ மறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ இதை புசிக்கும் நல்ல சாகவே சாவா. இது ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்ச ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார், நீ செய்யாத அப்படி சொன்னார். அதை மாத்திரம் இவர்கள் செய்தார்கள். அப்போ நினைக்கவில்லை. அவர்கள் ஒரு யங் கப்புள், அவர்கள் ஒரு வாலிபர்கள், நியூலி மேரிட் கப்புள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய அந்த காரியத்தை மறந்து விட்டார்கள், நினைக்கவில்லை. அப்போ என்ன, ஏன் நினைக்கல அப்படி சொன்னால், 3:1 இப்படியே சொல்கிறது. 3:1 எல்லாரும் வாசிக்கலாம். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. தேவனுடைய சகல படைப்பை காட்டிலும் இந்த மொபைல் ஃபோன் மகா தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்ப இங்க பாருங்கள், சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. நீங்க ஆங்கில வேதாகமத்தில் கிளவர் அப்படி போட்டிருக்கு, வெரி கிளவர். நான் இது இப்படியாய் நினைக்கிறேன், சாத்தான் கிரிமினல் கிளவர். அப்ப இந்த சாத்தான் பாருங்கள், மகா தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்ப சாத்தான் தந்திரம் உள்ளது எப்ப, ஆதியாகமத்திலேயே. ஆதியாகமத்திலிருந்து இன்று வரும் மகா தந்திரம் உள்ளது. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும், அப்ப ஆண்டவரை நீங்க நினைக்கணும். உங்களோட டே டு லைஃப்ல நீங்க கேட்கிற காரியங்களை, வாசிக்கிற காரியங்களை, பார்க்கிற காரியங்களை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அன்றன்று வாழ்வில் அன்றன்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது என் தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார். நினைத்து பார்க்காதபடினால்தான் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னதை நினைத்து பார்க்கவில்லை. ஏன் நினைத்து பார்க்கவில்லை, அதுதான் ஆரம்பத்தில் கூட கொஸ்டின் ஏன் என்னால் ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியவில்லை. அவர் சர்க்கம்ஸ்டன்சஸில் இருக்கிற தந்திரமுள்ள சில காரியங்கள், சிநேகம், தூக்கம், மொபைல் ஃபோன், ஃப்ரெண்ட்ஷிப், பொருளாசை, மாம்சம், கண்களின் இச்சை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவர்களில் இந்த காரியங்கள் ஏதோ ஒன்று உங்களை ஓவர்கம் பண்ணிவிடும். எப்பொழுது என்றால், நீங்கள் சிருஷ்டிகரை நினையாமல் இருக்கும் பொழுது. அப்போ நீங்களும் நானும் சிறுசிறு நினைக்கும் பொழுது என் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மோடு கூட இருந்து அந்த நம்மளை ஓவர்கம் பண்ண வர காரியங்களை அவர் தடுத்து நிறுத்துகிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். என்னை கேட்கிறதான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நல்ல ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெரி வெரி பேசிக், வெரி வெரி பேசிக் அண்டு வெரி வெரி எசென்ஷியல் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். நம்முடைய அன்றன்றுள்ள ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் பிரசிங்கின் புஸ்தகம் 12:1. நாம் சிறு சிறு நினைக்க வேண்டும். நினைக்க முடியாமல் அநேக தடைகள் வரும். அது இன்று நாட்களில் நாம் சொல்லவே வேண்டாம். உறவுகள், நட்பு வட்டங்கள், செல்போன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம அடிக்கடி எல்லாரும் சொல்கிறதான், வெரி வெரி டேஞ்சர், பி கேர்ஃபுல். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பாஸ்வேர்டு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? உங்கள் எல்லாரோடைய மொபைல் ஃபோனோட பாஸ்வேர்டு அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? பதிலை காணும், ஓப்பனாக இருக்கா? உங்கள் மொபைல் ஃபோனை வச்சாச்சுன்னா இப்படி வைக்க முடியுமா டேபிள் மேலே? ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் கேட்கலையே. உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் வீட்டில் இப்படி யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, இருக்குமா? இருக்குமா? எல்லோரும் கேட்க போகிறேன், உங்களை மட்டும் இல்லை. இருக்குமா? இருக்காது. ஃபோனே இல்லை, வெரி குட். இருக்கும், ஃபோனில் இருக்க சந்தோஷம் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கு. இருக்கும், எல்லோரும் இருக்குன்னு சொல்லிடுங்க. இப்போ ஏன்னா ஆன்சர் வந்துருச்சு, எல்லாம் இருக்கும், ரொம்ப சந்தோஷம், அப்படி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். மாயமாலமே வேண்டாம். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய கணக்கு. தம்பிமார், பாஸ்வேர்டே கிடையாது, ஃபோன் கிடையாது, வெரி குட். நீங்க பாஸ்வேர்டு போடல, வெரி குட்.
கூகுள் ஆ போட்டிருக்கேன், இல்லை பாஸ்வேர்டு கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் சுதன் ட்விட்டர். இங்கே வேகமாக தலையாட்டுறீங்க, ஆனால் எனக்கு வர்ற தகவல் ஒவ்வொரு ஆப்புக்கும் பாஸ்வேர்டு போட்டுக்கிற பிள்ளைங்க உண்டு. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற சில ஆப்ஸுக்கு பாஸ்வேர்டு, அது எப்படின்னு தெரியல, வெளியில்ல. எப்படின்னா குட், சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாலிப பிராயத்தில் நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ளுங்கள். இதான் ரொம்ப ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எனக்கும் அநேக சோதனைகளை நீங்கள் கடந்து, நீங்கள் சந்திக்கிற சோதனைகள் மிக அதிகம், மிக மிக அதிகம். வீட்லையும் சரி வெளியிலையும் சரி, உங்களோட காரியங்களில் அதில் ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னால், சங்கீதம் ஒன்று இல்லை ரெண்டு மூன்று அவசரம் சொல்லிடுது, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருங்கள். அப்படி தியானி எல்லாருக்கும் நம்ம ஜெயிக்கணும் ஆசை. நம்மளோட வாழ்க்கையில், படிப்பில், நம்மளுடைய லைஃப்பில் ஜெயிக்கணும் ஆசை. ஜெயிக்கணும்னு ஆசை இல்லாத யாருமே இருக்க முடியாது. அப்படி ஜெயிக்கணும்னா சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு தான், இரவும் பகலும் இதை தியானியுங்கள். இதை தியானிக்கும் பொழுது அதன்படி செய்கிற மனுஷன் எவனோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனவே அவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வந்திருக்கிற இடம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உட்காருவோம். வாசலில் நிற்கிறது, வெளியில் நிற்கிறது அப்படியே போய்விடக்கூடாது. ஐத்திகம் போல தூங்கி விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒன்று மட்டும் நான் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் நம்ம கரிசனை உள்ளவர். நம்ம வெளியே போயிட்டாலும் அன்போடு அரவணைத்துக் கொள்ள, அதை நீங்கள் அட்வான்டேஜாக, நான் அட்வான்டேஜாக எடுக்கக்கூடாது. அரவணைக்கிற ஆண்டவருக்கு அடுத்த பகுதியை கொடுத்து மறுபடியும் ஓடுவதற்கு உத்வேகம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து வார்த்தைகளும் வசனங்களும் நீங்கள் நிலைத்திருங்கள், அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உள்ள போனா தான் நினைக்கிறதுக்கு அர்த்தம். இது உள்ள இருந்தா தான் பாவங்கமான காரியம் வரும்பொழுது இந்த வசனம் உங்களை தடுக்கும். பலவான் கையில் உள்ள அம்புகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தான். ஸோ நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம். ஆண்டவரை மறக்க செய்கிற காரியங்கள் இல்லை, அந்த 12:1 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிரசங்கி 12:1.